என்னடா ஜாப்ரிய நாலு கிளாஸ்ல சுடு தண்ணி குடினே அப்ப டீ சாப்பிடலையா உன் கடையில ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்பமாச்சு சாப்பிடுங்கடா ஆப்பம் சாப்பிடலாம் பார்த்தோம்னே ஆனா கையில காசு இல்ல ஓசியிலே தின்னு உடம்பு வளர்க்கலாம்னு பாக்குறேன் ஏய் ஆப்பத்தை தூக்கி உள்ள வைடி எங்க இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க உடனே கொடுங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் கொடுத்தா தானே கடன் எடுத்த முடியும் கொடுத்துட்டாலு ஆப்பத்தை ஆட்டை ஏட்டிய போட்டு போறாங்க உள்ள தூக்கி வை அண்ணே அதை எப்படி நான் அப்படி பண்ணுவான் அப்புறம் எதுக்குடா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கியே அதை ஏன கேக்குற கம்பெனியை முடி விட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அதான் இங்க வந்து உட்காந்துருக்கான் இல்லடா ஏண்டா ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவன் உட்கார்றதுக்கா நான் கடை கட்டி வச்சிருக்கேன் நீ தானே பெஞ்ச் போட்டிருக்க என்னது உட்கார்றதுக்கு அதானே பாத்து குளிக்கலாம் சொல்ல வந்த நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட எல்லாம் குளிக்கிறோம் ஏய் நாசாதி நில்லுப்ல ஏய் சீப்போ சீப்போ எப்ப பார்த்தா நீ போயிட்டு இருக்க இவனுக்கு இதே வேலையா போச்சு ஏய் உள்ளே ரெடி பண்ணீங்க ஃபீஸ் போட்டோம் ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே அடச்சி வாய் மூடு என்னடா இப்போதான் நம்புறீங்களா நம்பிட்டோம்டா எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்க போது ரொம்ப பெருமையா இருக்கடா உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா ஒரு விளக்கு மாறு கொடுங்க என்னடா சொல்ற உங்களை விளக்குதான் டேய் இனிமே நட்பை சந்தேகப்படுங்க இந்த நண்பனை எங்களை மன்னிச்சிடுறா ஆமா அந்த பிள்ளைய எப்போ எங்க எப்பற பார்த்தேன் அடிச்சி அறிவில்லை உனக்கு ஒரு பிள்ளைய அங்கேயா போய் பாப்பேன் அது இல்லடா அப்புறம் நல்லா இருக்க சொன்னா கல்லா அரைச்சு வச்சிருக்கேன் வரமா எங்கப்பா கிளம்பிட்டேன் வேலைக்குமா இம்பட்டு லேட்டா போற இல்லம்மா ஒரு வசூல் இருக்கு அதான் ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க இந்த மாசம் வந்துருமா பார்த்து வாங்கிட்டு வாப்பா கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு இன்னும் மிளகா போட்டேன் அப்ப காசு இல்லாம கஷ்டப்படுறாருல சரிம்மா நான் வரேன் தம்பி ஒரு நிமிஷம் போற வழியில இது மாலியர் மன்றத்துல கட்டிட்டு போயிருக்கியா அதெல்லாம் முடியாதுமா ஏன் அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கும் என்னையா சம்பந்தம் அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும் வரேன் ஒத்த கட ஒத்த கட மச்சா எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு என் மாப்பிளடா என்ன மாப்பிள்ள காலைல மந்தம் வர ஆமா பல்ல பந்தி வச்சு வரானே ஏங்க சீக்கிரம் வாங்க மஞ்சு அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க வேலையெல்லாம் நல்லா போதா எல்லாம் முடிச்சுட்டோம் என்ன நின்னுட்டு இருக்கீங்க டைம் ஆச்சுல கிளம்புங்க வாங்க என்னடா நடக்குது இங்க யார் அது எங்க சொந்தக்கார அண்ணன் அப்ப அத பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா ஆமாங்க அந்த புள்ள நம்மளு தான் இது அப்பட நடந்துச்சு அப்ப அந்த குழந்தை வந்தாலே பங்காளிடா வரல சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா ஏன்பா அதுக்குள்ளே கையை கழுவிட்டேன் போதும் போதும் வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் மாமா படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா ஆ முடிஞ்சிருச்சு காலேஜ்ல இருந்து எப்போ வந்த வந்து பத்து நாளைக்கு மேல அது அப்ப கல்யாணம் தான் சொல்லு என்னம்மா இந்நேரத்துல அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க காலையில கொடுத்து விட்டனே
இல்லத்த இன்னும் வரலையா? அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏம்பா பணத்தை காலையிலே கொடுக்கல? சும்மாறிய இல்லம்மா. என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணாம் சொல்லு. இந்தா சரித்தே நான் வரேன் மாமா. சரிம்மா பாரு, படிச்ச பிள்ளையா இருக்கவும் எவ்வளவு மரியாதையா பழகுதுன்னு. ஓமையா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி லட்சணமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம். இது பிராடு பிராடு பேசாம இந்த புள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். யார் ஓ மூஞ்சிக்கு? ஐயோ கடவுளே, ஓ மூஞ்சிக்குல அம்மா கிடைக்கும்போது ஏன் மூஞ்சிக்கு என்ன பிரச்சனை? என் மூஞ்சிக்கு உம்மா நடா, அவங்க அக்கா சேர்த்து. என்னம்மா போனதும் திரும்பி வந்துட்டேன்? இல்லத்த தனியா போக பயமா இருக்கு, அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேக்கலான்னு. டேய் நீ கொண்டு போய் விட்டு வா. அத்தை நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அவனை பார்த்தா திருநாய் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். நீ பத்த நீ போய் விட்டு வாடா, நீ பயப்படாம போமா. தோரை செருப்பு இல்லாம தெருவுல நடக்க மாட்டாங்க, செருப்பு போட்டு வருவாங்க. போங்க போங்க, நீ போயிட்டு வாடா. நல்லவே மாதிரியே நடந்து போறானே. பாத்தீங்களா, நம்மகிட்ட ஒன்ஸ் யூஸ் அண்ட் சொல்லிட்டு இப்ப ஒரே பிள்ளை பிடிச்சி சுத்திக்கிட்டு சம்திங் ராங். இவன் எப்படி போனா நம்ம சுத்தி போய் வாட்ச் பண்ணுவோம். வாங்கடா சுத்தி சுத்தி சுத்தி. என்ன அப்பப்போ போ என்னடா சொன்ன? அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா? என்னது அவ மோட்டர் ரூம் கூப்பிடுறா? போனா என்ன பண்ணுவானே தெரியல. பால் இல்லடா சரக்கு. வழி இந்த பக்கம். அசிங்கப்படுத்தினானா?
ஏமா உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? இல்ல மாமா, அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏய், தோற அவர் துணி கூட அவர் துவைக்க மாட்டாரோ? அதுக்கு சொல்லலங்க. வாயு வயிறுமே இருக்கிற பிள்ளை ஓடி ஆடி வேலை பார்த்தா தானே நாளைக்கு ஒழுங்கா பிள்ளை பிறக்கும். உன் தலை அவ அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா இப்படி ஒத்த பிள்ளைய பெத்து ஓடி ஆட விட்டமே நினைக்க மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்ன இந்த ஆளு மா, நீ வேற என்னடா மா, என் துணியெல்லாம் காணுமா? இன்னும் என்கிட்டயேதான் எல்லாமே கேப்பியாக்க. அப்புறம் இந்த அங்க உட்காந்துருக்காள் உன் பொண்டாட்டி, அவட்ட கேளு, அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேளு. மா என்னடா மா, விளையாடாதமா. ஏ போடா. டேய், அவங்கடா விளையாடுறா, நீ தான் விளையாடுற. இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்து வச்சுக்கோங்க, இதோடயே போயிருவேன்னு சொல்லிட்டேன். இப்படியே வேண்டாம், இது இல்லாம கூட போ போ. மா, அவருக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கொடுமா. ரொம்ப ரோசப்படுறாரு, அங்கே அப்ப யோசிச்சிருக்கணும். எங்க கிட்ட ரோசப்பட்டு என்ன பண்ண போற முட்டாப்பய? என்னடா தம்பி, இவங்களோட சேர மாட்டோம்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிய? நான் எங்கன்னு சேர்ந்தேன், இவனுங்க தான் ஒட்டிக்க பாக்குறானுங்க. ஒதுங்கி போறதுக்கு நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பிள்ளைய வாழ வச்சதை தவிர. பிள்ளைய வாழ வைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என்னைய வாழ வைங்க. வாங்க நரசம்மா, ரெண்டு மாசமா ஆளக்கடா எங்க போயிருந்தீய? அத ஏனே கேக்குறீங்க? எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்னு கோலையா கொண்டுட்டானுங்க. உங்களுக்கு எப்ப எய்ட்ஸ் வந்துச்சு? ஐயோ, எனக்கு இல்லனே. எய்ட்ஸ் வராம தடுக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுத்தாங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்க பெண்களை செக்அப் பண்ண சொல்லிருக்காங்கண்ணே. சத்தியமா என் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. அதான் ஊருக்கே தெரியுமே. சரி பீமே, தம்பி பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கு, தம்பி கிட்ட கேளுங்க. தம்பிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அண்ணே, இனிமேல் உன் கடைக்கு வரணுமா வேணாமா? இல்லடா தம்பி, குழந்தையா மாசமா இருக்குல்ல, அத பத்தி தானே கேக்குறா, கொஞ்சம் விவரம் சொல்றா. ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி எப்ப ஹாஸ்பிடல் கூட்டு வர? நர்சம்மா, நீங்க செக் பண்ண வேண்டியது மாப்பிள்ளையோட பொண்டாட்டியே இல்ல, மாப்பிள்ளையே தான். போதுமா. மா என்னடா பசிக்குதுமா? அதத்தானே இப்ப சொன்னேன், அதுங்களோட உட்காந்து சாப்பிட முடியாது. நீ வந்து போடு. ஓ, துறைக்கு நண்டு வேண்டாம், நண்டு குழம்பு வேணுமாக்க. மா என்னமா ஆச்சு? ஐயே ஐயே, இவனோட பெரிய தொல்லையா இருக்கு. ஏய் நீ உட்காரு. அம்மா நீ எந்திரிச்சு போ, நீ போனாச்சான் சரியா வரும் போ. ஏய் நீ எனக்கு போடுறி. இன்னும் கடலை கொடுத்து ஏமாத்துறதாவே நடப்பு. ஏ சே, வா. என்னாச்சு மச்சான்? மாப்பிள்ள, நீங்க சொன்னது மாதிரி ஆட்டம் பாட்டம்னு விசேஷம் ரொம்ப சிறப்பாவே நடந்துச்சு. ஆனா பூரா பயிலனு தண்ணிய போட்டு விட்டு மாப்பிள்ள கடைசியில ஒரு குள்ள போய் ஒருத்தி ஆடினானே. ஆமா, அவன் போதைய போட்டு விட்டு ஆடுற நீ மொழியிலேயே முடிச்சு விட்டாங்க. அந்த பையன் மூஞ்சில சேர எடுத்து போட்ட மச்சா, மரியாதை தெரியாத பையன். ஐயோ கடவுளே, கொண்டா காப்பி. என்னங்கண்ணே? என்ன மைனி, அவ துணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கீங்க? பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா? என்னத்த கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க, கூட்டு போங்க. டேய், யார அவள? எங்க அவங்க வீட்டுக்கு? எதுக்கு அவள அவங்க வீட்டுக்கு தானே கூட்டு போனோம். மாப்பிள்ள சொல்றது சரிதானே மச்சா, வழக்கா போன சொன்ன பொண்ண வீட்டுக்கு கூட்டு போறதான வழக்கம். எல்லாம் வழக்கமா நடந்திருந்தா இதையே வழக்கமா அனுப்பலாம். இவன் பழக்க வழக்கம் சரியில்ல மாப்பிள்ள. பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அட்ரஸ் மாத்தி போடுவா. ஆமா வைனி, உள்ளூர் தானே, வந்து ஒரு எட்டு பாத்துக்கலாம்ல. அம்மா அவங்க போட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, உனக்கு என்னமா? சும்மா டேய், யார எங்க எப்ப அனுப்பணும் எங்களுக்கு தெரியும், உன் ஜோலிய பாரு. என்ன மச்சான் மாப்பிள்ள? அம்மா அவர் அப்படித்தான் அப்பப்ப முறுக்குவாரு, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீ. பொண்ணு வாழ வேண்டியது எங்க பொறுப்பு. உங்களுக்கு அவசரமா வேலை இருந்தா கிளம்பி போங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்டு சாயங்காலமா போலாம். சரியா? வாடா தம்பி மச்சக்கால, கையில் என்ன சத்துமாவா புழுந்தியாளுக்கடா?
இப்படி தாட்டா இருக்கணு. போ போ உட்காரு. தம்பிக்கு ஆபப்ப தோயிடி. நானே வைக்க மாட்டேங்க, அதான் வேணாங்குது. எப்பவுமே சாம்பாரை ஊத்துனா சக்கரை தொட்டு வைக்கணும். என்ன குழந்தைனாரே, சத்துமாவெல்லாம் பலமா இருக்கு. இல்ல தாச்சி, வீட்ல வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, குழந்தை நல்லா வளரணுமே, அதுக்கா? ஆமா ஆமா. எங்க இங்க மகா வீட்டுக்கு எப்படி போனோம்? மகாவா? எந்த மகா? அதாங்க மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு திருச்சிக்கு வந்து படிச்சுச்சே. ஆமா, அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் உங்க பாய் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு பாய் இல்லையே, இந்துவாச்சே. இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட்னா லவ்வர்னு அர்த்தங்க. லவ்வரா? ஓ அப்படியா? என்ன விட அந்த செவத்த தம்பிக்கு அந்த பொண்ண பத்தி டீட்டெயிலா தெரியும், அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு? படிக்க வந்தப்ப பழக்கம், காலேஜ் முடிச்சு ரிசல்ட் பார்க்க வந்த பொண்ணு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, இப்போ எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்ன பாஸ், என்னுடைய லவ்வர்னு சொல்கிறேன், இப்போ எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்குறீங்க? டேய், ஒளிய தெரியாத தலையாரி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சதையா, கட்டின புருஷன்ட்டே போய் லவ்வர்னு சொல்லலாமாடா? இது எங்கே வேணாலும் சொல்லுவீங்களா? ஓ எஸ், தாராளமாக சொல்லுவேனே.